அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானுடைய ரிப்பப்ளிக் டே சேல் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன கார்டு யூஸ் பண்ணோம், ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். சாம்சங்குடைய A53 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ரியல்மி 9 சீரீஸ் இதோட ஸ்கெட்ச் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 732. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா, 2022 இன்னொரு ஹோம் டெலிவரி ஷாப் வரப்போது, எஸ் இதுவும் ஆஃப்லைனில் பாப்புலராக இருந்த ஷாப் தான் பிக் பஸார். பிக் பஸார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் லீடிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், க்ராசரிஸ்னு எல்லா ஐட்டம்ஸும் சேல் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ ஆன்லைனில் வரப்போகிறாங்க. ஆன்லைனில் இவங்க கொலாப் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய எர்சஸ், இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இவங்க கூட தான் கொலாப் பண்ணி ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா முழுக்க அப்படின்னு தெரியுது. அகைன், இவங்களுடைய டெலிவரி சிஸ்டம் எல்லாமே பிக் பேஸ்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், க்ராசரி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா, பிக் பஸாரும் வரப்போது ஆன்லைனில். அமேசானுடைய கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சேல் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 17 ஸ்டார்ட் ஆகி January 20 வரைக்கும். நீங்கள் ஒருவேளை ப்ரைம் மெம்பராக இருந்தால் January 16 ஒரு நாள் முன்னாடியே சேல் ஸ்டார்ட் ஆகிடும். அகைன், இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கார்டு ஆஃபர் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காது, SBI கிரெடிட் கார்டு ஆஃபர். ஸோ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கார்டு ஆஃபரில். மற்றபடி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்தே எல்லாமே 70% குறைச்ச மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி வந்து நாட் சீரீஸ், 1+ Note 2, 1+ Note CE, 1+ 9R, இது மூணு தான் வந்து மேஜர் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த ரிப்பப்ளிக் டேஸில். அடுத்ததாக வந்து iQOO Z சீரீஸ், iQOO Z5 and Z3 இதுலேயும் ஆஃபர் இருக்குது. ரெட்மியுடைய Note 9, அதுக்கப்புறம் 10 சீரீஸ் இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய M சீரீஸ், M32, M52 இதெல்லாம் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த ரிப்பப்ளிக் டேஸில் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மெட்டாவர்ஸ், இந்த வார்த்தை வந்து 2022 அதிகமாகவே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி டெக் ஜெயின்ஸ் கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்கள விட வேகமாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி. டிஸ்னி அவங்களுடைய தீம் பார்க்காக இந்த மெட்டாவர்ஸ் எஃபெக்ட் கொண்டு வர போகிறாங்க. அதாவது 3D ஆர்குமெண்டட் ரியாலிட்டியில் மிக்கி மவுஸ், கூஃபி எல்லாருமே வந்து உங்களுக்கு ட்ராவல் கைட் மாதிரி டிஸ்னி தீம் பார்க்கே வந்து ட்ராவல் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு 3D பேட்டன்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. US கவர்மெண்ட் இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டதாக தெரியுது. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய டிஸ்னி தீம் பார்க்கில் இனிமேல் மெட்டாவர்ஸ் எஃபெக்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆர்குமெண்டட் ரியாலிட்டியில் நிறைய விஷயங்கள் நம்ம தீம் பார்க்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2022 நிறைய இடங்களில் இந்த ஆர்குமெண்டட் ரியாலிட்டி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லைனாக S22 சீரீஸ் February 8 அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறதோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இங்கே சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது மூணு டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க, S22, S22 Plus, S22 Ultra. ஸோ மூணு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. கூடவே S8 Tab சீரீஸும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா இப்போ ரிவீலாக இருக்குது. அதுவும் மூணு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே லான்ச் டேட் கூடவே ப்ரீ ஆர்டர், ஷிப்மெண்ட் இந்த டேட்ஸும் ரிவீலாக இருக்குது. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 8 இருந்தாலும் 9th அன்றைக்கே இதோட ப்ரீ ஆர்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அகெயின், இது குளோபலாக இந்தியா அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணலை. அதே ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 20 to 24 வந்து ஷிப்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்ஸும் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லைனப்போட 8th அன்னைக்கு லான்ச் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி Tab 8 இந்தியாவில் ஆஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி லான்ச் ஆனால் A7 சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இனாக்ரேஷன் ஆஃபர் வந்து 2,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,999 இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன், ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூனிசாக் சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே TFT டிஸ்பிளே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11, 7000mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் சாம்சங்குடைய Tab 8 இப்போ லான்ச் ஆகிருக்கு. OnePlus உடைய ரெண்டு டிவைசஸ் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் இப்போ லிஸ்டிங்காக இருக்குது. எஸ், இதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் வரப்போகிற OnePlus Nord CE 2 ஒன்று, இன்னொன்று OnePlus 10 Pro அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எஸ், இதோட மாடல் நம்பரும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆச்சு. ஸோ மார்ச்சில் தான் இந்தியாவில் வரும்னாங்க. பட் அதுக்குள்ளே இது லிஸ்டிங் ஆனதை பார்த்தா, அதுக்கு முன்னாடி
எப்படி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் எப்படி லான்ச் ஆச்சோ, ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 அதே சிப்செட்டில் தான் இந்தியாவில் வருது. அதே ஒன் ப்ளஸ் நாட் சிஇ 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 900 ரெண்டுமே 5G டிவைசஸாக இந்தியாவில் வரப்போகுது. ஸோ ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ஒன் ப்ளஸ் நாட் சிஇ 2, 9RT, ஒன் ப்ளஸ் 10 Pro பேக் டு பேக் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். ஷாமியுடைய ஹைப்பர் ஃபோன் டீசர் ஆல்ரெடி ரிவீலாக இருக்குது. இது ஷாமி 11T Pro தான் இந்தியாவில் January 19th அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஸ்னாப் ட்ராகன் 888 வரப்போகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இதோட 5G பேண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 7 5G பேண்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது ஆண்ட்ராய்ட் 11 MIUI 12.5 தான் இவங்க கொண்டு வராங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 45,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியோடைய 11T Pro இந்த ப்ரைஸில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோவுடைய பாப்புலரான எஃப் சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது, போக்கோ F4 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய F3 சீரீஸ்க்கு சக்ஸஸராக கொண்டு வர போகிறாங்க. இங்கே மாடல் நம்பர் கூடவே ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஈசிசி அப்படின்னு சொல்லும்போது இது குளோபல் லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருமா வராதான் தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய K50 Pro Plus அதே மாதிரி இருக்கிறதுனால ரெட்மி K50 Pro Plus தான் ரீபிராண்ட் பண்ணி குளோபலில் போக்கோ F4 Pro Plus இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ கிளியராக இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4700mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் Realme 9 சீரீஸில் முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ரியல்மி 9 லான்ச் ஆகும் போது இதோட லான்ச் டேட்டோ ரிவீலாக இருக்குது. எஸ் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 18 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி வந்து இப்போ லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 688 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை ரியல்மி 9 கூடவே வந்து ரியல்மியுடைய நார்சோ 50A. ஸோ ரெண்டு ஸ்மார்ட
ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே பேட்டர்னில் தான் இருக்குது. கீழே ரியல்மியுடைய லோகோ, ஒரு சின்ன கேமரா மாடியூலில் சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. அகெயின் இந்த ஸ்கெச் மாடலில் வந்து இது என்ன சென்சார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி சென்சாரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகெயின் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரியல்மி அமலெட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அமலெட் பேனலில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜஸில் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் அமலெட் பேனல் சோனி சென்சாரோட நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி A53 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப நாளாக சாம்சங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட லான்ச் பிப்ரவரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதோட மாடல் நம்பர் இப்போ இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் கூடவே வந்து சில ஃபீச்சர்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கிக் பெஞ்ச் லிஸ்டிங்கில் இது எக்ஸினோஸ் உடைய 1200 இந்த சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதை ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ஒன் யூஐ 4.2 ஆண்ட்ராய்ட் 12 சாம்சங் உடைய A53 ஒரு 5G டிவைஸாக இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் ஹானஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம், டிஸ்னி தீம் பார்க்கில் என்ன எஃபெக்ட் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் ஹானஸ்க்கான கேள்விக்கான பதில், டாடா ஐபிஎல் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சண்முகம். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.